ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த செஷன் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான செஷனும் கூட, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு எப்படி தயாராகிறது, ஓகேவா? அப்கமிங் பேங்க் எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபார் பிகினர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ புதிதாக பேங்க் எக்ஸாமுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குன்னு. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் இருக்குது, லைக் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டாப்பிக்லாம் நம்ம இனிஷியலாக கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் இதே மாதிரி தான் எல்லா செக்ஷன்லையுமே கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீசனிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா, ரீசனிங்கில் பேசிக்காக ப்ரிலிம்ஸ் பேட்டர்னை பேஸ் பண்ண வரக்கூடிய டாபிக்லாம் என்ன இருக்குது அப்படின் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மெயினாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எம்ஓடி, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் டாபிக் நீங்கள் இது தான் கொடுக்கணும், இந்த டாபிக் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எனக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலாகிசம் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ இந்த மூணு டாபிக் எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் திங்கில் இருக்கணும். சரி, இந்த மூணு டாப்பிக்கில் க்வெஸ்சன்ஸ் இப்போ எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் மெமரி பேஸ்ட் க்வெஸ்சன்ஸை கலெக்ட் பண்ணி, ஓகேவா? ஸோ அதை நல்லா சால்வ் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் பேசிக் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி மெமரி பேஸ்ட் க்வெஸ்சன்ஸை நீங்கள் கிளியராக சால்வ் பண்ணணும். ஸோ மெமரி பேஸ்ட் கொஸ்டின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் நார்மலாக ட்ரை பண்ணிங்கனாலே, ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து அவைலபிள் இருக்கும். அதை எல்லாமே எடுத்து ஒரு ஒரு டாப்பிக்லையுமே, இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற எல்லா டாப்பிக்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி பேட்டர்ன் அரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பேசிக்கில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் இப்போ ட்ரெண்ட் செட்டில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றது ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். அதை நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸாம்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ண முடியும். அண்ட் இந்த டாப்பிக்கை தாண்டி வேறு என்னென்ன டாப்பிக்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மிசலனிஸ் டாபிக்ஸ். ஸோ இந்த மிசலனி டாபிக்ஸில் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ரேங்கிங், ஆல்ஃபபெட் டெஸ்ட், பிளட் ரிலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது, ஓகேவா? ஸோ நம்பர் ரேங்கிங், ஆல்ஃபபெட் டெஸ்ட், பிளட் ரிலேஷன்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டெஸ்ட், ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே மிசலனிஸ் டாபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரிலிம்ஸில் லைக் மார்க் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் எல்லாமே இது, ஓகேவா? ஸோ இதோட வெயிட்டேஜ்லாம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட மினிமம் வந்து 2 marks கிட்ட வெயிட்டேஜ் இருக்குது. லைக் இந்த ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர் ஆஃப் நம்பர்ஸ், பேர் ஆஃப் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி, வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 marks கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்சல் பர்சிலையும் பார்த்தீங்கன்னா 5 marks. அப்போ இந்த மூணுமே நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் டச்சப்பில் இருக்கணும், ஓகேவா? ஸோ எந்த 5 marks வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இந்த ஆல்ஃபா நியூமரிக் டாபிக் அண்ட் பேர் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் பேர் ஆஃப் லெட்டர்ஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஓகேவா? எப்படி இந்த மூணுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 15 marks கிட்ட கெயின் ஆகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்களுக்கு இருக்கக்கூடிய 20 mark எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, பசில் அண்ட் சிட்டிங். என்ன மாதிரி டாபிக்? பசில் அண்ட் சிட்டிங். ஸோ எல்லாருமே வந்து இந்த டாபிக் பார்த்து லைக் ஒரு மித் இருக்குது, பயமாக இருக்கும், வராது, கஷ்டம், ரொம்ப வேகாக இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. லைக் என்ன மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகேவா? எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பசில் ஆர் சீட்டிங் பிக் பண்ணும்போது ரொம்ப கிளியராக நீங்கள் பிக் பண்ணணும். என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு வரும், நீங்கள் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பொறுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸில் வச்சுக்கணும். ஸோ அதில் என்ன மாதிரி டாபிக் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஃப்ளோராக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து கேட்கக்கூடிய பசில் பேட்டர்ன்ஸ். அண்ட் இதை தாண்டி இந்த மூணு தாண்டி வேறு எப்படி வரலாம் அப்படின்னா, ஷெடியூலிங் வச்சு வரலாம், ஓகேவா? அண்ட் ஹையரார்கி பேஸ் பண்ணி, ஓகேவா? ஒரு ப்ரொஃபஷனல்ஸில் ஹையரார்கி பேஸ் பண்ணி வரலாம். அப்போ கிட்டத்தட்ட இந்த 5 மாடலில், இந்த 5 மாடலில் இருக்கக்கூடிய பசில்ஸை ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் ஐம் டாக்கிங் அபவுட் அண்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ இது ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பசில்ஸ் வந்து போட முடியும். அப்போ பசில்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டீங்க, ஓகே ஃபைன். அப்போது அந்த பசிலில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, லைக் பேராகிராஃப் மாதிரி இருக்கும்ல, அது எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு பசலுக்கும் இன்னொரு பசலுக்கும் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, என்ன டிஃப்ரென்ஷியேட் காட்டுறாங்க, எங்கே உங்களை வந்து ஸ்ட்ரக் பண்ண வைக்கிறாங்க, அந்த ஐடியாலஜியை நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு பசில் சால்வ் பண்ணும் போதும் கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லேர்ன் பண்ணும். இது கிட்டத்தட்ட பசலுக்கும் சரி, ஆஸ் வெல் அஸ் சீட்டிங்கும் சரி, ரெண்டும் ஒரே தான்.
ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான். ஓகேவா? சீட்டிங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ட்டன் நம்பர் ஆஃப் பர்சன் சீட்டிங் என்ன லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆர் சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக, ஓகேவா, ஆல் ஆர் ஃபேஸிங் சென்டர் ஆர் ஆல் ஆர் ஃபேஸிங் நார்த் 8 மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்கொயர்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஓகேவா, இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கலாம், இல்லை ஸ்கொயர், இந்த மாதிரி ஷேப்ஸ் பேஸ் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் சிங்கிள் வேரியபிள்ஸில் வருதா, இல்லை டபுள் வேரியபிள் வருதா, இல்லை ட்ரிபிள் வேரியபிள் வருதா? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக வந்து ஒரு ரெண்டு வேரியபிள் வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பசல் சீட்டிங் வந்து கொஸ்டின் செட்டப்பே இருக்கும். மினிமமாக வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியபிள்ஸ் வச்சு வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ 3 வேரியபிள்ஸ் வச்சு வந்தாலே கஷ்டமா அப்படின்லாம் கிடையாது. எடுத்த அடுப்புலேயே வந்து பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சிங்கிள் டயக்ராம் அப்ரோச்சிலேயே வந்துடும் அப்படின்ற மனக்கோட்டை என்றைக்குமே கட்டாதீங்க. ஸோ சைமன்டனிஸாக அந்த 20 மினிட்ஸில் இந்த 20 மார்க்கை எப்படி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 15 மார்க்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்க போகிற டூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கணும். ஓகேவா? 6 to 7 மினிட்ஸ் அதுதான் அந்த ரேஞ்சே இருக்கும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வேல்யூவான மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம், ஓகேவா, இங்கே 6 or 7 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 13 to 14 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த டைமிங்கை வந்து நீங்கள் சீட்டிங் அண்ட் பசலுக்காக தாராளமாக ஒதுக்கலாம். ஒரு பசலுக்கு நீங்கள் மேக்ஸிமமாகவே வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 3 to 3:30, ஓகேவா, அவ்வளோதான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு 3 மினிட்ஸ், ஓகேவா, அல்லது 3 minutes 30 seconds. ஸோ அந்த லெவலுக்கு உங்களால் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன்ஸை வச்சுக்கணும். ரெகுலராக அந்த டைம் செட்டப்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரிலிம்ஸ்க்கான ரீசனிங் செக்ஷனுக்கான ஒரு பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இப்போது ஆப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீஃபால்ட்டாக பேசிக் கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இன்பில்ட்டாக சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருமே சொல்கிறது தான், லைக் டேபிள்ஸ் படிங்க, பர்சன்டேஜ் வேல்யூஸ் படிங்க, யூனிட் டிஜிட் மெத்தட் சால்வ் பண்ணுங்கள், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படின்ற எல்லா ஐடியாலஜியும் எல்லாமே கொடுப்பாங்க. பட் கரண்ட் சினாரியோவில் இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அப்ளை பண்ணணும், ஓகேவா, மோர் ஓவர் ரஃப் ஷீட்டுக்கு இதெல்லாமே கொண்டு வரணுமா, எல்லா கால்குலேஷன்ஸுமே ரஃப் ஷீட்டில் வச்சு தான் கொண்டு வரணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரஃப் ஷீட் ஒர்க்கை வந்து எப்படி பண்ணலாம்னா அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு சில பேசிக்ஸ் விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே வந்து படித்து மனப்பாடங்களும் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸாக இருக்கட்டும், பர்சன்டேஜ் வேல்யூஸாக இருக்கணும், யூனிடிஜிட் மெத்தடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்பில்ட்டாக வந்து லேர்ன் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணிச்சுக்கணும். எனி காம்படேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் வரும்போது இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? இல்லை சார், இப்போ போய் என்ன எப்படி இதெல்லாம் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா படிச்சே ஆகணும். படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இது வந்து கம்மியாக வரும்ன்றது எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு நேரம் பத்தலை, கொஸ்டின் லெவல் டஃப்பாக இருக்குது இப்படின்ற வார்த்தைகள் நிறைய மாணவர்கள்ட்டு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் சரி பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பர்டிகுலராக ஒரு சம்முக்கு நமக்கு டைம் அதிகமாக எடுக்குது அப்படின்னா கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அதில் வந்து டெவலப்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சிந்திக்கலை, ஒரு கொஸ்டின்ஸை ஒரு பேசிக் லெவலில் மட்டுமே பார்த்துட்டு ஹை லெவல் மூவ் ஆகும்போது அதை நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுன்ற ஐடியாலஜியே இல்லாத நிறைய மாணவர்கள் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக நீங்கள் ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸ் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எனி சம்ஸ் வந்து இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டேபிள்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பர்சன்டேஜோட வேல்யூஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் மெத்தட், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும், கால்குலேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் எலிமினேஷன்ஸ் மெத்தட், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மீன்ஸ் எல்லா பார்ட்டுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக் எசென்ஷியலாக எல்லா காம்படேட்டிவ்க்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ டாபிக் வைஸ் எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம், ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ஆப்டிடியூட் டாப்பிக்கை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டீஃபால்ட்டாக எனி ப்ரிலிம்ஸ் டீஃபால்ட்டாகவே ரெகுலர் ப்ராக்டிஸில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஆர் அப்ராக்சிமேஷன், இது கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. 10 to 15 மார்க்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய, இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்பி அசிஸ்டண்ட்டு கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், 15 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒரு கிளர்க் லெவல் வரும்போது ஒரு 15-10 மார்க் கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம்னா எப்படி? ஸோ அப்போ தினமும் ஒரு பயிற்சியில் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்சிமேஷன் ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்தே ஆகணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த டாப்பிக்குமே வந்து நிறைய சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய வீடியோஸ் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ரெகுலராக நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய லிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து, ஓகேவா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு அடுத்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படிமா இருக்கிற கொஸ்டின்ஸ் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தா போதுமா? கிடையாது. ட்ரெண்ட் செட்டில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் வருது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெமரி பேஸ் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணணும். அண்ட் அடுத்து நம்பர் சீரீஸ், இந்த நம்பர் சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க அல்லது ராங் நம்பர்.
ஓகேவா. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ராங் நம்பர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மைண்ட் செட்லேயே இருப்பாங்க, அப்படி கிடையாது. இட் இஸ் ரிலவென்ட் டு த மிஸ்ஸிங் நம்பர். அங்கே என்ன லாஜிக்லாம் யோசிக்கிறீங்களோ அப்படியே தான், பட் இங்கே சம்வாட் ஒரு லாஜிக்கில் ஒரு நம்பர் வந்து ராங்காக இருக்க போது அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ சேம் பேட்டர்ன் தான். அப்போ நீங்கள் பேட்டர்ன் வைஸ் எவ்வளோ சம் சால்வ் பண்ணுறீங்களோ அதில் இனிக்காக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி ஒரு செப்பரேட்டாக ஒரு டேட்டாவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸாக அது பார்த்துட்டு போனாலே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் அதுலேருந்து கேட்க வர கேள்விகள் அஞ்சு கேள்விகள் தான். சப்போ இதெல்லாம் டிஃபால்ட் டாபிக்ஸ், இது எல்லாமே எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னப்போ இது ஒரு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் தினமான ஒரு பயிற்சியில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அக்யூரசி மெயின்டைன் ஆக போகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது. இல்லை ரெண்டு நாள் போட்டு மூணு நாளுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீடு அங்கே லேக் ஆகத்தான் செய்யும். ஓகேவா. அண்ட் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஏ. உங்களுக்கு தெரியும் டிஏ வந்து ரெண்டு செட்டு கேட்பாங்க. டிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு செட், அப்போ 10 marks ஃப்ரம் த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். நாட் ஓன்லி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், உங்களுக்கு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. கேஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்லெட் பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்துச்சு. அப்போது டிஏ பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் இருக்குது, கேஸ்லெட் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அப்போ டிஏனா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ரீசன்ட் டைம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லைக் டிஏயில் வந்து நார்மலாக சொல்லிடலாம், டேபிள் பை சார்ட் லைன் கிராஃப் அப்படின்னு எல்லாமே சொல்லிடலாம். பட் அதில் கேட்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்க, அந்த கொஸ்டினில் எவ்வளோ கால்குலேட்டிவ்ஸ் ஆன விஷயங்கள் இருக்குது, அது டைம் எடுக்குதா இல்லை ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாமா, கொடுத்துருக்க டேட்டா வச்சு டக்குனுமே நம்மளால் ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியுமா, இப்படின்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பை ப்ராக்டிஸ் ஒன்லி இட் வில் இம்ப்ரூவ். ஓகேவா. அண்ட் இதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் டாபிக். நிறைய பேர் வந்து தினமும் இந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸில் முனைப்பாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸில் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள், தென் அப்ளிகேஷன் டாபிக்ஸில் ஒரு 5 to 7 டாபிக்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணுங்கள். எனி 5-7 டாபிக்ஸ், இட்ஸ் ரிலவென்ட் டு த ப்ரிலிம்ஸ் ஓகேவா, ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ். இதுக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் ரிலவெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த 5 or 7 டாப்பிக்கை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேசிக்லேருந்து ஹை லெவல் கான்செப்டுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ ஃபவுண்டேஷனே நம்ம வீக்காக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டால் கூட உங்களால் அந்த பர்டிகுலர் டைமில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் டாபிக்ஸில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கும் ஓகேவா, ஏஜஸாக இருக்கும் ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐசிஏயாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக். டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கும், அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும், அண்ட் முக்கியமாக போட் அண்ட் ஸ்ட்ரீமாக இருக்கும், அண்ட் மென்சுரேஷன். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ்லாம் ஏன் சார் சேர்க்கலாம் அப்படிங்கிறது, பொதுவாக ஆவரேஜ் அப்படின்ற டாபிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து மெனக்கெட்டு இதில் ஆட் ஆக நாக வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் அரைவாகலாம். ஸோ அதனால் ஐ கிவ் சஜஷன் தீஸ் டாபிக்ஸ் ஓகேவா. அப்போ ஏஜஸ் ஏன் சார் மெயின்ஸில் வராது, அதையும் உள்ள சேர்க்குறீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக ஒரு 1 mark தெளிவாக தெரியும். ஸோ அதனால் ஏன்னா ஏஜஸ் வந்து ரொம்ப பேசிக் லெவலில் கொஸ்டின்ஸ்லாம் தாண்டி இப்போ வேறு மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, கேட்டும் இருக்காங்க. ஸோ அதனால் ஐ ஆட் அட் த டாபிக் ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் ஆட்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி ரெகுலர் ப்ராக்டிஸ் மறக்காமல் பண்ணுங்கள். தென் த லாஸ்ட் தட் இஸ் அவருடைய இங்கிலீஷ் செஷன். பொதுவாகவே இங்கிலீஷ் அப்படின்னா நிறைய பேருக்கு வராது, குழப்பமாக இருக்குது, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும், லேர்ன் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. வராதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம லேர்னிங்குள்ளே கொண்டு போகணும் அந்த ஒரு முக்கியமான செஷனும் கூட. ஏன் அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்ச, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளியராக தெரிஞ்ச மாணவர்கள்லாம் நல்லா ஷைன் பண்ணுறாங்க ஓகேவா. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் பிளாட்ஃபார்மாகவே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் இங்கிலீஷில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா லைக் கிராமட்டிக்கல் பார்ட் அப்படின்றது நான் கிராமட்டிக்கல் பார்ட்ன்றது ஓகேவா. ஸோ இதை நீங்கள் பிரிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ கிராமட்டிக்கல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக கிராமட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ கிராமர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த டேர்ம்ஸ் அது கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ கிராமரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணலாம், ஒரு ஒரு டாப்பிக்காக யூ வில் டேக் அ டைம் ஓகேவா. பர்டிகுலர்லி நீங்கள் வேர்ப் அட்வர்ப் இல்லை அப்ஜெக்டிவ் அண்ட் நவுன் ப்ரொனவுன் இந்த மாதிரியான ப்ரொபோஷன் ஆர்டிகல்ஸ் அண்ட் கன்ஜக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாக்டிவ் வாய்ஸ் என்னென்னலாம் டாபிக் கிராமட்டிக்கலில் இருக்கோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிவிஷன்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கலாம், பட் அது எந்த அளவுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ மறக்காமல் பேசிக் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற யாராக இருந்தாலும் லைக் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் ஒரு முறை என்ன பண்ணுங்கள், எனி புக் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு கண்டிப்பாக ஒரு ரீகால் செஷன்ஸ் பண்ணுங்கள். பர்டிகுலர் டாப்பிக்கை எவ்ரி டே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேர்ப் அப்படின்றது நமக்கு தெரியும், டென்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, பட் எரேஸ் பாட்டிங்க பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை, டென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 2 mark கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த 2 mark தெரிஞ்சே ஏன் விடணும் ஓகேவா. எரேஸ் பாட்டிங்கில் டென்ஸ் பேஸ் பண்ணி 2 mark இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டென்ஸை ரீகால் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் மார்க் வைஸ் படிக்கிறது ரொம்பவே பெட்டர் ஓகேவா. ஸோ அப்போ கிராமட்டிக்கல் பார்ட் அண்ட் நான் கிராமட்டிக்கல் பார்ட் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ரீடிங் காம்ப்ரேஷன்ஸ், ஜம்பிள் சென்டென்ஸ்,
க்ளோஸ் பாட்சஸ். ஸோ அப்போ இதெல்லாம் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெக்காபுலரிஸ் ஓகேவா அண்ட் ரீடிங் ஸ்கில். எவ்வளோ வேகமாக குவிக்காக நீங்கள் அந்த பேசேஜை படித்து அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீடிங் ஸ்கில்ல நம்ம எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரே மாதிரியே எல்லாம் படிப்போமா அப்படின்னா கிடையாது ஓகேவா. நான் ஒரு மாதிரி படிப்பேன் நீங்கள் ஒரு மாதிரி படிப்பீங்க கரெக்டாக. ஸோ படிக்கிற விதத்திலே டிஃப்ரென்ஷியேட் இருக்கும்போது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்றது இருக்குல்ல. அப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி புரிதலோடு இருந்திருப்பேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரிதலாக இருக்குங்க. பட் அந்த பாசேஜ் எக்ஸாக்டாக என்ன மீனிங் கொடுத்துருக்குது நம்ம நிறைய பேரை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்போம். அப்படி பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணனா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள் ஓகேவா. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, இல்லை சப்டைட்டில்ஸ் போட்டு பாருங்கள், இல்லைனா நிறைய பேரோட இங்கிலீஷில் கான்வர்சேஷன் வச்சுக்குங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு பர்சனலாக எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடாலஜி நீங்கள் பாஸ் லைக் ட்ரை பண்ணுறது பெட்டர் ஓகேவா. எல்லோரும் சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுன்ற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது இல்லை. ஸோ உங்களுக்கு இனிக்கா எனக்கு இந்த மாதிரி மெத்தடாலஜியில் படித்தா பெட்டர்னு தோன்ற ஒரு ஸ்டைலை நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இங்கிலீஷ் செஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணலாம். லைக் அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி படித்து நாளைக்கு வர வைக்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் அது கிடையாது. இட் வில் டேக் டைம். ஸோ அந்த டைமுக்கான பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். எனி செக்ஷன்ஸ் உங்களுக்கான பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். பொறுமை இல்லாமல் நீங்கள் வந்து அவசரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேங்க் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ன்றது என்றைக்குமே மறந்துடாதீங்க. அது ஒரு நெகட்டிவ் தான் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும் ஓகேவா. இது எல்லாமே நம்மளுடைய ரிசல்ட்டை பாதிக்கும். நம்ம எல்லாமே எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட்டை மட்டும்தான். ஸோ அப்படின்றப்போ ரிசல்ட் ட்ராவல் ஆகிறப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஐ ஹோப் இந்த மூணு செக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரியான டேட்டா சோர்ஸஸ்லாம் ரெஃபர்ஸ் பண்ணலாம், அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பண்ணலாம், எவ்வளோ மந்த் கேட்பாங்க இப்படின்ற டீட்டெயில் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்காக மேக் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஃபிலிம்ஸ் பேட்டர்ன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன தகவல் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃபாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன தான் ஒரு பிளானிங் போட்டு படித்தா அப்படின்னா மினிமம் 3 hours கிட்ட ஆயிரும். ஸோ 3 to 5 hours நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றிருக்கு ஓகேவா. அது நீங்கள் செக்ஷன் வைஸாக இல்லை டாபிக் வைஸான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் மார்க் டெஸ்ட்டெல்லாம் எப்படி பண்ணுன்றது ஒரு தனி வீடியோவை நம்ம சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தடவை பை சி யூ. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.